தமிழ் உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் ஊற்றி மெல்ட் ஆகட்டும். பட்டர் ஓகே. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறேன். ஒரு வெங்காயம் 4 தக்காளி இதில் சேர்க்க போகிறேன். ஓகே. இதோட கூட ஒரு சின்ன மெசேஜ் கதை. ஒரு ஊரில் 2 வகையான மான் இருந்துச்சான் ஒரு காட்டில். ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம். அந்த 2 வகையான மானும் எப்போ பார்த்தாலும் போயிட்டு சாப்பாடு தேடிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டு வருமா. அப்போ ஒரு தாய்மான் வந்து அந்த குட்டிமானை எப்போவுமே சாப்பாடு தேட கூட்டிகிட்டு போகுமா. அதுவே தான் அந்த குட்டிமானுக்கு சாப்பாடு தேடி கொடுக்குமா. அப்போ அடுத்த நாள் வந்து குட்டிமான்கிட்ட தாய்மான் சொல்லுமா, இனிமேல் உனக்கு தேவையான சாப்பாடை நீ தான் தேடிக்கணும், நீயே தேடி சாப்பிடுன்னு. ஓகே. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 4 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். அப்போ அந்த குட்டிமான் அது சும்மா தான் இருக்குமா, அவங்க அம்மா மான் தான் முன்னங்கால தூக்கி நின்று மேலே இருக்கிற இலையாக அந்த குட்டிமானுக்கும் சேர்த்து கொடுக்குமா. அப்போ அவங்க அம்மா மான் கேட்குமா, நீ எதுக்கு சும்மாவே இருக்க, நீ புல் வந்து சாப்பிட்றா இல்லை இலையெல்லாம் அப்படின்ட்டு. அந்த குட்டிமான் சொல்லுமா, ஏ அம்மா அந்த என்ன ஒரு மானை பாருங்கள், ஓகே இது கூட முந்திரி பூண்டு இஞ்சி இதையும் போட்டு வதக்கிடலாம். அந்த மான்லாம் பாரு, அவங்க கீழே இருக்கிற புல் தானே சாப்பிட்றாங்க, நீ மட்டும் எதுக்கு மேலே கால் வலிக்க தொங்கிட்டு நின்று இந்த புல்லை சாப்பிட்ற அப்படின்னு. அவங்க அம்மா மான் ஒன்றுமே சொல்லாதான் வீட்டுக்கு போயிடுவான். நெக்ஸ்ட் டே சாப்பிட வருவாங்களாம். அப்போவும் அந்த அம்மா மான் அப்படி தான் சாப்பிடுவான். குட்டி மான் மட்டும் பக்கத்தில் இருக்கிற மானை பார்த்து அதுங்க புல் சாப்பிட்ற மாதிரி இதுவும் கீழே இருக்கிற புல்லை சாப்பிடுமா. சாப்பிட்டு வீட்டுக்கு போனதும் நைட்டு அதுக்கு ஒரே தண்ணி தாகமாக இருக்குமா. ஓகே. இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுன்ற வர்ற பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா அரைச்சி எடுக்கும்போது திரும்ப வந்து நம்ம தவாவில் பட்டர் ஊற்றி அதை மெல்ட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த குட்டி மானுக்கு தண்ணி தாகமாக இருக்குமா, அது வந்து நீர்நிலையை தேடி இப்போ போகணுமா அந்த மானுங்களை மாதிரி. அப்போ அவங்க அம்மா மான்கிட்ட கேட்குமா, உனக்கு மட்டும் ஏமா தண்ணி தாகம் வரலன்னு. அப்போ தான் அவங்க அம்மா மான் சொல்லுமா, நான் சாப்பிட்றது மேலே இருக்கிற மரத்துக்கு மேலே இருக்கிற நுனி இலைங்க, அதில் வந்து நீர் சத்து நிறைய இருக்கும், அதனால் எனக்கு தண்ணி தாகம் எடுக்காது, அதனால தான் முன்னங்காலை தூக்கி நின்று நான் அந்த இலைங்கள்லாம் சாப்பிட்றேன். ஆனால் அந்த மானுங்க வந்து என்ன ஒரு மான் இருக்கு இல்லையா, அது வந்து புல்லை சாப்பிடுது, புல்லை சாப்பிட்டா தண்ணி தாகமாக இருக்கும், நீர்நிலையை தேடி போகணும். நீர்நிலையை தேடி போகும்போது புலி சிங்கமெல்லாம் நம்மளை வேட்டையாட வரும். அப்போ வந்து ஓகே, இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சியில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் போட்டு இது கூட கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நீர்நிலையை தேடி போகும்போது அந்த மானுங்களுக்கு நல்லா பாஞ்சு ஓடுற அளவுக்கு பின்னங்கால் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அவங்க ஓடிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து முன்னங்கால் தான் ஸ்ட்ரென்த்து, நம்மளால் ஓட முடியாது, புளி சிங்கத்துட்டு நம்ம மாட்டிடுவோம், அதனால தான் நான் வந்து மேலே இருக்கிற இலையாக சாப்பிட்றேன், அதில் நீர் சத்து இருக்குது, நம்ம தண்ணி குடிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த குட்டி மான்கிட்ட சொல்லுமா. அப்போ தான் அந்த குட்டி மானுக்கு விளங்கிச்சான், புரிஞ்சிச்சான், ஓஹோ ஓகே. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கி விடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த குட்டி மானுக்கு விளங்கிச்சு தான், ஓஹோ அதனால தான் அப்படின்னு. இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது, அடுத்தவங்கள பார்த்து நம்ம இட போடக்கூடாது, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அது இருக்குது நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு. கடவுள் யாருக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம நம்மளையே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். நம்மளுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, அதை பார்த்து நம்ம ஓகே
நமக்கு இது போதும்னு நினைக்கணும். இதில் லைட்டாக கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய தக்காளி போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். சீனி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சீனி வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இதில் கூட தண்ணியும் விட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். தண்ணி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுறதுனாலும் விடலாம். நான் கிரேவி மாதிரி செய்கிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மசாலா மாதிரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். ஓகே, இதில் 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து வேக விட்டுடலாம். இந்த கதை புரிஞ்சுதான் நான் சொன்னது? அதுதான், யார் யாருக்கு என்னென்னத்தை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கார் கடவுள். அடுத்தவங்கள பார்த்து நம்ம மதிப்பிட ஒப்பிடக்கூடாது. நமக்கு அது இல்லையே, அடுத்தவங்கள்ட்ட அது இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கார் கடவுள். என்னென்ன கிடைக்கணுமோ அது கரெக்டான டைமுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தவங்கள பார்த்து எப்போவுமே நம்மளை ஒப்பிடக்கூடாது. அதுதான் இந்த கதை, ஒரு சின்ன கதை. நெக்ஸ்ட்டு என்ன ஒரு வீடியோவில் என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் கதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டுது, சூப்பராக இருக்குது. இது கூட லைட்டாக கொஞ்சமாக பட்டரை மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றினா அந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டு வரும்போது ஒரு நல்ல வாசனையும் சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு திட்டு வாங்கினேன், அது யாருன்னு அவங்களுக்கு ஞாபகம், எங்கள் அக்கா. எல்லாருக்குமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காது, கண்டிப்பாக பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.